சிவில் சட்ட பிரச்சனை, நீதிமன்றத்தில் வழக்கு போகிறது. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களின் விவாகரத்து உரிமையை பறிக்க போகிறோம் என்று தலாக் என்ற ஒரு சட்டத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும். அது பெண்களுக்கு அநீதி இழைக்கிறது என்கிறார்கள், அறிவுக்கு புறம்பான பாகுபாடு என்கிறார்கள், மதத்தின் பெயரால் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுவது ஏற்க முடியாது என்கிறார்கள். யாரை பார்த்து? இஸ்லாத்தை பார்த்து, முஸ்லீம்களை பார்த்து. இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட தலாக்கு சட்டம் பெண்களை அநீதிக்கு உள்ளாக்குகிறதா? பெண்களுடைய உரிமைகளை பறிக்கிறதா? பெண்களை பாகுபடுத்துகிறதா? எத்தனை அற்புதமான சட்டத்தை அல்லாஹ் வழங்கினான், ஆனால் நம் சமூகம் செய்த தவறு, இறைவன் வழங்கி இருக்கிற தலாக்கு என்ற உரிமையை ஒரே தடவையில் இறைவன் மூன்று வாய்ப்புகளை கொடுத்தான், பல்வேறு படிநிலைகளை கொடுத்தான், ஆனால் ஒரே தடவையில் தலாக்கு 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 ஒரு டயத்தில் மூணு தலாக்கு சொல்லி முத்தலாக்கு முடிஞ்சு போச்சு, நீ வேற நான் வேற, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று இறைவன் வழங்கிய சட்டத்தை மாற்றி பயன்படுத்தினீர்கள், விமர்சனம் வந்து விழுகிறது. எங்கெல்லாம் மாறணுமோ எல்லா இடத்துலையும் விமர்சிப்பான். எங்கெல்லாம் நூல் பிடித்த போல குர்ஆன் சொன்னதை ஹதீஸில் சொல்லப்பட்டதை கடைபிடிக்கிறோமோ அங்க ஒருத்தர் நம்மளை குறை சொல்ல முடியாது. நீ காட்டுறா ஒரு விமர்சனத்தை சொல்லு பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய சட்டத்தில் தூதருடைய சட்டத்தில் இது தப்பு, இதை ஏற்றுக்க முடியாது, இது பாவம் அப்படின்னு ஒன்றை காட்டு பார்க்கலாம், எவனும் காட்ட முடியாது. முஸ்லீம்கள் தங்களுக்கு இடையில விவாகரத்து செய்கிற அந்த உரிமையை பறித்து விடுகிறோம், அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று இன்றைக்கு நாடு முழுக்க விவாதத்தை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு காலம் நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஷரியாத்து சட்டத்தை பறிப்பதற்கு நினைத்தால் எங்களுடைய உயிரையும் அதற்கு விலையாக கொடுக்க தயாராக இருக்கும். எந்த கொம்பனும் அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வருவதை ஒரு காலமும் நாம் அங்கீகரிக்க மாட்டோம். கடும் போராட்டத்தை நடத்துவோம். இந்திய அரசின் இயக்கத்தை நிறுத்துவோம். ஏன் நீ முத்தலாக்க மட்டும் தப்புன்னு சொல்லல, அதை நாங்களே தப்புங்கிறோம். அதன் பெயரால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்கிறாய். நான் கேட்கிறேன், சிவில் சட்டத்தை பொதுவாக்குவதாக இருந்தால் அத்தனை சமூகத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கிற சிவில் சட்டத்தை பொதுவாக ஆக்குவாயா? நீ என்னமோ முஸ்லீமுக்கு மட்டும் சிவில் சட்டம் இருக்கிற மாதிரி வேற யாருக்குமே சிவில் உரிமைகள் வழங்கப்படாததை போல ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டிருக்கிறீர்களே. மதத்தின் பெயரால் எத்தனை உரிமைகள் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ரோட்ல இந்திய சட்டப்படி ஒருத்தன் நிர்வாணமா போலாமா? புத்தி உள்ள ஒருத்தன், புத்தி கெட்டவன் சில பேர் போவான், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒண்ணும் பண்ண முடியாது, அவனத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்த வேண்டியதான். புத்தி சுவாதீனம் உள்ள ஒருவன் ஆடைகள் அனைத்தையும் களைந்து விட்டு நிர்வாணமாக வீதிகளில் நடக்க முடியுமா என்றால் சட்டப்படி நடக்க முடியாது. அது ஆபாசம் என்ற பிரிவின் கீழ் அவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவான். நல்ல சட்டம், ஏன்னா ஆபாசம் பெருகக்கூடாது, நாட்டில் ஒழுக்கக்கேடு உண்டாயிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசத்திலே வகுத்து கொடுத்த அருமையான சட்டம், ஏற்க வேண்டிய சட்டம். ஆனால் இந்த அருமையான சட்டத்திலே விதிவிலக்கு கொடுக்கிறார்கள் ஜெயின மதத்தவர்களுக்கு. ஜெயின் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த சமூகத்தை சார்ந்த சாமியார் தன்னுடைய உடலில் ஒட்டு துணி கூட இல்லாமல் தெருவிலே வலம் வரலாம், கோயில்களில் முன்னிலத்தை பெறலாம், என் சட்டமன்றத்தில் கூட அமர்ந்து ஆசி பெறலாம், ஆசி வழங்கலாம், அவர்களுக்கு தடை கிடையாது. சமீபத்தில் நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஜெயின மதத்தை சார்ந்த நிர்வாண சாமியார்களுக்கு ஜெயின மதத்தை சார்ந்த பெண்கள் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து காலை கழுவி விட்டு ஆசி வச்ச காட்சி நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்திருப்பீர்கள். உடம்புல ஒட்டு துணி கிடையாது, எல்லா பொம்பளைங்களும் போய் அவன் ஆசி வாங்குறாங்க. அவ்வளவு ஏன்? விலங்குகள் நலவாரியத்தினுடைய துறையை கையில் வைத்திருக்கிற மத்திய அமைச்சர் மேனகா காந்தி, அந்த அம்மா நிர்வாண சாமியாருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து கை கட்டி ஆசி வாங்குகிறார்கள். மத்திய அமைச்சர், அவன் உடம்புல பிட்டு துணி கிடையாது, அவன்கிட்ட ஆசி. ஹரியானா சட்டமன்றத்தில்
நூற்றுக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த சபையிலே போய் நிர்வாண சாமியார் எல்லாருக்கும் மேல உட்கார்ந்துக்கிட்டு பாடம் நடத்துறாரு. அர கண்டாய் பிடிச்சவனுவ ஏதோ ரூமுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தாம்னா சரிங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூட்டி வச்சு சட்டமன்றத்தில் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஒருத்தர் மேலே உட்கார வச்சு அவனை க்ளோஸ் அப்ல படம் எடுத்து, அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய மாட்டேன். இந்த கன்றாவி எந்த உலகத்தில் போய் சொல்ல, ஏன்பா இவ்வளவு அநியாயம் நடக்குது என்னன்னு கேட்டா, ஜெயின மதத்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிவில் உரிமை மத உரிமையிலே நீதிமன்றம் தலையிட முடியாது, அரசு தலையிட முடியாது. நிர்வாணமாக இருப்பது தப்பு, மத உரிமை என்றால் அங்கீகரிப்பீர்கள். ஆனால் யாருக்கும் எந்த தப்பும் இல்லாமல், எந்த இடையூறும் இல்லாமல் முஸ்லீம்கள் தங்களுக்கு இடையிலே விவாகரத்து செய்து கொண்டால் அதை நீங்கள் அனுமதிக்க மறுப்பீர்களா? முடியாது. உங்களுடைய இந்த திட்டம் பலிக்காது. நீங்கள் எந்த பெண்களின் பெயர்களை சொல்லி, எந்த முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முஸ்லிம் பெண்களை அறிவிக்கிறார்கள். எதிர்வருகிற 6ஆம் தேதி திருச்சியிலே லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் பங்கு பெறுகிற பேரணி மற்றும் விளக்க பொதுக்கூட்டத்திலே பங்கேற்கிறார்கள். அவர்களே விளக்கம் தருகிறார்கள். எனக்கு என்னடா பாதிப்பு சொல்லு பதில். நாங்க பேசல, ஆம்பளை சொல்லல. எந்த பொம்பளை பாதிக்கப்படுறானு நீலி கண்ணீர் வெடிக்கிறதோ இந்த பாஜக அரசு, அந்த பெண்களே மேடையேறி விளக்கம் தருகிறார்கள். யாருக்கு பாதிப்பு? இஸ்லாம் சொல்லுகிற விவாகரத்து சட்டம் முஸ்லீம்களுக்கு வழங்கி இருக்கிற அற்புதமான வாய்ப்பு என்று விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். இந்த நேரத்தை விட்டா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விட்டால் அதனால் ஏற்படுற கேடுகள் சாதாரணமா இருக்காது. ஏன் எல்லாம் கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்கம்மா? கோர்ட்டில் விவாகரத்து கொடுக்கணும், அதுக்கு நியாயமான காரணத்தை சொல்லுமா? என்னடா காரணம்? என் கொஞ்சாதி நடத்தக்கிட்டவன், அல்லது என் புருஷன் நடத்தக்கிட்டவன், நல்லவனாக இருந்திருப்பான், ஒழுக்கமுள்ளவனாக இருந்திருப்பான், புருஷ பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கும், பழி சுமத்தினால் தான் விவாகரத்து கிடைக்கும் என்று ஒழுக்கமுள்ள ஆண்களின் மீதும் பெண்கள் மீதும் பழி சுமத்துகிற காட்சிகள் அரங்கேறும். அந்த கொடுமையெல்லாம் இந்த தேசத்தில் முஸ்லீம்களுக்கு நேர்ந்துவிடக் கூடாது என்றால் நம்முடைய எதிர்ப்பை அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அனைத்து முஸ்லீம் பெண்களும் திரண்டு நின்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே பாடம் நடத்துகிற வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய இந்த அறிவிப்பு கேரளா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், காஷ்மீரம் என்று சொல்லி இந்தியாவின் அனைத்து மாநிலத்திலே இருக்கிற முஸ்லீம் பெண்களும் வீதியில் இறங்கி தங்கள் போர்க்குணத்தை வெளிப்படுத்தி பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக தங்கள் கண்டன குரலை பதிவு செய்கிற வகையில் நம்முடைய போராட்டம் வீரியம் நிறைந்ததாக அமைந்திருக்க வேண்டும். அன்னைக்கு யார் வீட்டில் இருக்கக்கூடாது? ஆம்பளைங்க இருந்துக்க விதிவிலக்கு. அனைத்து பெண்களும் நவம்பர் 6 இன்ஷா அல்லாஹ் திருச்சியிலே குழும வேண்டும். குழுமலாமா?